கதை வசனம் மு கருணாநிதி பாடல்கள் உடுமலை நாராயணக்கவி சங்கீத டைரக்ஷன் சி ஆர் சுப்பராம ஆர்கெஸ்ட்ரா சுப்பராம பாட்டு பாடியவர்கள் எம் எல் வசந்தகுமாரி பி லீலா ஜி கிருஷ்ணவேணி சிதம்பரம் ஜெயராமன் வி என் சுந்தரம் நடனம் ஹீராலால் நடனம் தண்டாயுத பாணிப்பிள்ளை ஆர்ட் டைரக்டர் கே மாதவன் மேக்கப் ஹரிபாபு மேக்கப் கோபால் ராவ் உதவி தனக்கோடி முத்து ஸ்டில் நாகராஜராவ் உடை நடேசன் உதவி அங்குசாமி லோகநாதன் பிச்சாண்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர் சவுண்ட் இன்ஜினியர் விமலன் சுந்தரம் கேமரா ஜி விட்டல் எடிட்டிங் பஞ்சாபி உதவி திருமலை பட்டாபி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏ பீம்சிங் டைரக்ஷன்
எடுத்துக்கோ, காலையில பேசிக்குவோம். சுத்தமான மனத்தோட சூது வஞ்சகம் பொறாம நிறைஞ்ச இந்த உலகத்துல எதை பத்தியும் கவலைப்படாம வந்து பிறந்துட்டேன். உங்க பேர் என்னம்மா? ராதா. ராதே, உனக்கு ஏம்மா இந்த கதி வந்தது? ஐயா, கண்ணீரால் எழுதப்பட்டது என் கதை. அதை கேட்டா நீங்க வேற கவலைப்படுங்க. கவலைப்பட்டு கவலைப்பட்டு தெளிஞ்சம்மா. நான் சும்மா சொல்லு. எனக்கு சொந்த ஊரு ஸ்ரீவைகுண்டம். ஆனா அதுதான் எனக்கு நரகமா மாறி போச்சு. நான் ஒரு விதவை. நானும் எங்க அம்மாவும் வயத்து பழப்புக்காக தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நானே அந்த தோசை கடைய தனியா நடத்திட்டு வந்தேன். ஒரு பாட்டு வாத்தியாரும் ஒரு அத்தர் வியாபாரியும் தினமும் என் கடைக்கு வந்து தோசை சாப்பிட்டு போறது வழக்கம். ஒரு நாள் இரும்புல செய்தது கட்டாது. சாரீரம் என்ன? ஏகதேசம் சரீரமும் அப்படித்தான். அங்க என்ன வாழுதான்? வியாபாரத்தை விட்டுவிடலாம். இங்கலோகத்தில் குடியேறலாம். 6 மாதமாக அடைத்து வைத்திருந்த எண்ணம் அதை இன்று வெளியிடுகிறேன். என்ன சொல்லுகிறாய்? சம்மதம் என்றால் நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொண்டு வரவும். சந்தோஷமான பதில் கிடைக்குமா? உன் எழுத்து நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். Thank you.
ராதா. ஒரு பெரிய பணக்காரர் அவரை பாட்டு சொல்லி கொடுப்பதற்காக அழைத்திருந்தார். என்னையும் கூடவே கூட்டிக் கொண்டு போவார் என்று நினைத்தேன். ஆனால் கனவு காணாதே, நிச்சயமாக முடியாது. அந்தஸ்தான இடத்துக்கு செல்லுகிறேன். இந்த அவமான சின்னத்தையும் அழைத்து செல்ல முடியாது. என்ன அவமான சின்னம்? அவமான சின்னம் எங்கே? இன்னொரு முறை சொல்லுங்கள், யார் அவமான சின்னம்? உன் மீது விரல்பட்ட நாள் முதல் எனக்கு வேதனை வேதனை வேதனை. இப்போதுதான் நல்ல காலம் வந்திருக்கிறது என்றால் அதற்கும் குறுக்க நிற்கிறாய். இல்லையே, நீங்க போற ஊருக்கு நானும் வர்றேன்னு சொல்றேன். நீ வேற என்ன சொல்ல போற? மேலும் நான் பூர்ண கர்ப்பவதி. என்ன நடத்துறதை விட்டுட்டு போறதுதான் நியாயமா? இதுதான் நல்லவங்களுக்கு அழகா? பூர்ண கர்ப்பவதி, ஊரு நையாண்டி செய்யும். நீ என்னோடு வர முடியாது. வர முடியாதது மட்டுமா, இனிமே அவனோடு வாழவும் முடியாது. புறப்படப்பா சீக்கிரம். அண்ணா நீங்களாவது சொல்லுங்க, என் கெதி என்ன ஆகிறது? ஆஹா, உன் கெதி எங்கேயாவது போய் சாவேன். எங்களை என் சங்கடப்படுத்துறேன். இதுவையாக இருந்த என்னை ஆசை காட்டி உன் வலையிலே சிக்க வைத்து ஊரார் முகத்தில் விழிக்க கூட தகுதி இல்லாமல் செய்துவிட்டு சாகவா வழி சொல்லுகிறாய்? அந்த சந்தோஷமான முடிவை நீயே செய்துவிடு பாவி. ஏன் என்னை கொலகாரனாக்க பார்க்கிறாயா? குடும்பம் கெடுத்தவளே, சாவதற்கு வழியா இல்லை. இந்த உலகத்தில் அது சர்வ சாதாரணமடி. ஒருடன் கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம், சிலவில்லாமல் சாகலாம். ஒரு முழக்கயறு, ஆழமான கிணறு, ஒரு துணி விஷம், நல்ல பரிசு. மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியேறி நடந்து நடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். இதற்கு மேல் நடந்தது உங்களுக்கு தான் தெரியும். அதே உன்னை இந்த கெதிக்கு உள்ளாக்கின அந்த பாவி எங்க இருக்கிறான்? இந்திரன் சுந்தரன் நல்ல
இருக்கின்றன். சொல்லு. இன்றம் கற்பகம் எனக்கு வழாமல், இன்றம் கற்பகம் எனக்கு வழாமல், எளியவர் எவர்களும் இன்னல் பெறாமலும், எளியவர் எவர்களும் இன்னல் பெறாமலும், இன்பமானும் அழியாதுமே ஜெயமும் யானுமே, நீ நீ உதவி புரி நானே உன் அடிமையே. மாறு மாறும் உட்காரு. வாமா உட்காரு. விஜயா அடா உட்காரு. ஏன் விஜயா ஊருக்கு போயிட்டா? நீ எங்களை எல்லாம் மறந்துடுவ போல இருக்கு. விஜயாவை விடாப்படியா கூட்டிக்கிட்டே வந்துட்டீரு, அதனாலதான் சொன்னபடியே வர முடியல, மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப என்ன பத்து நாள் கணக்கு எழுதாம பாக்கி கிடக்கு, அதெல்லாம் உட்கார்ந்தேன்னா ஒரு நிமிஷத்துல எழுதி முடிச்சிடுவேன். என்ன பாதுர? என்னது? ஓ பேஷா. பாகவதர், இது யார் தெரியுமா? நம்ம கணக்க பிள்ளையுடைய மகளா. நீங்க ஒண்ணு மகளாவது, அவருடைய இளைய தாரம். ஓஹோ, இவர்தான் என் பாட்டுவாத்தியார் பெரிய பாகவதர். கணக்கு பிள்ளை விஜயாவும் பாட்டு கத்துக்கிட்டுமே. அவ பாட்டு கத்துக்கிட்டு எந்த கச்சேரிக்கு போக போறா? கச்சேரிக்கு போகத்தானா பாட்டு? பெண்களுக்கு எல்லா கலைகளும் தெரிந்திருக்க வேண்டியதுதானே. அது கலையிலதான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு நிலையில நிக்காது. அசட்டு தனமா பேசக்கூடாது, விஜயா விருப்பத்தையும் கேட்டுடுவோம். ஏன் விஜயா, உனக்கு இஷ்டம் தானே? ஏன் சொல்றேன்னா, நம்ம குமாரிக்கு ஒரு துணையா இருக்கும். அது சரி, குடும்பத்துல குடும்ப பெண் சங்கீதம் கத்துக்கிறதுல குற்றம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, என்ன நான் சொல்றது? ரொம்ப சரி, விஜயா பாட்டு கத்துக்கிட்டா கணக்கு பிள்ளைக்கு களப்பா இருக்கும் போது காம்போதியில ஒரு பாட்டு, தூங்கும் போது நீலாம்புரியில ஒரு தாலாட்டு, காலையில எழுந்திருக்கும் போது சும்மாரு. அதெல்லாம் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், பாகவதற்கு தெரியும் எப்படி எப்படி சொல்லி கொடுக்கறது. அப்போ கணக்கு பிள்ளை, நாளையில இருந்து விஜயாவும் சரி படி. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. நிறுத்து. மானிடராக பிறப்பது அரிதல்ல, பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது. தாமோதரன், எல்லா பிறவிகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே, எதனால்? அதே நான் சொல்லட்டுங்களா? சொல்லு. மனிதனுக்கு மனம் இருக்கிறது. சபாஷ், நன்றாக சொன்னாய். மனம் உடையவன் தான் மனிதன், அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும். முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது, அதனாலே வாழ்க்கை தரம் நன்றாக நடந்தது. இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கி விட்டது, அதனாலே மனுஷன் நேசம் மறைந்து விட்டான், நேர்மை இழந்து விட்டான், ஒருவனை ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான். இது கொடுமை, இந்த நிலை மாற வேண்டும். குழந்தைகளே, இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மரைக்காயர். ஐயா, நான் போய் வரட்டுமா? தலைதனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்து விலிதனை பெற்றுவா என்றார் குமணன். ஓடி போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. வாத்தியார் கூப்பிடுறாரு. என்னையா? அதே, நீ எங்க போகிறாய்? ஐயா, இந்த பரந்த உலகத்துல இந்த அனாதைக்கு ஒரு இடம் கிடைக்காமையா போகும்? கிடைச்ச இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா? நீ எங்கும் போக வேண்டாம், இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே இருந்துரு. நிஜமாவா? பின்ன ஐயா நான் பொய்யா சொல்லுவாங்க. பேரே மெய்கண்டாரு. நீ போறா, நீ எங்கும் போக வேண்டாமா. போடும் நீரின் மேல் நடை அன்னமென ஓடம்தான், நடை அன்னமே
ஓடும் அலை மீதோடும் அழகே ஆனந்தம் ஆடும் நீரின் மேல் நடை அன்னம் என ஓடும் தான் நடை அன்னம் என ஓடும் அலை மீதோடும் அழகே ஆனந்தம் நீடும் இன்ப செல்வம் என்றும் நீ என் சொந்தமே நீடும் இன்ப செல்வம் என்றும் நீ என் சொந்தமே நிஜமா நிஜம்தான் இந்த நேரம் யாவும் ஆனந்தமே நீரோடே ஆனந்தம் இரு காதலர் மகிழ்ந்தே கொண்டாடும் உறவும் சகலகலா வல்லபே சச்சி கும்பிட்டுக்கோ உட்காரு அப்படியே உட்காரு ஆள் நடமாட்டம் இல்லாமல் வனமாளியின் வனப்பே அழிந்து நம்மை தவிர வேற யார் வருகிறார்கள் நாளைக்கு நீங்களும் லண்டனுக்கு போய்விட்டால் நீங்கள் வரும் வரை இது பாழ் மண்டபம் தான் குமாரி பாழ் மண்டபம் கூட உன் ரோஜா பாதங்கள் பட்டதும் பளிங்கு மண்டபம் ஆகிவிடுமே வீண் முகஸ்துதி இதுதானே கூடாது சரி உனக்காக இந்த பழக்கத்தையே விட்டுடுறேன் சரிதானே அது சரி நீங்க எப்ப திரும்பி வருவீங்க வந்தாலும் வராவிட்டாலும் என் இருதயம் இங்கேதானே இருக்கும் பழக்கம் இல்லாத பனிப்பிரதேசத்துக்கு செல்கிறேன் தூக்கமா வரும் திரு திருவென்று விழித்துக் கொண்டு தனியாக உட்கார்ந்திருக்க வேண்டும் சிலு சிலுவன் ஒரே குளிர் குமாரி நீயும் கூட இருந்தா கல்யாணம் ஆகிற வரையில் நான் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் தொடக்கூடாது கொஞ்சம் கை கொடுங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டு தான் தொடக்கூடாது கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் இருக்கட்டும் ஓம் அப்மாரி பேச மாட்டே எவ்வளவு நாள் நான் தனியா இருக்கணும் லண்டன் போய் வர எவ்வளவு நாளாக நான் மட்டும் பேசிடுவேனா போனா போகுது குமாரி பேச வேண்டியதில்லை குமாரி ஒரு மாசாரோட ஒரு மாசாரோட
மெட்ராஸ் பங்களாவுக்கு போய் வேண்டிய வசதி செய்துக்க. ஊர் போய் சேர்ந்ததும் மறக்காம தந்தி ஊருக்கு போனதுமே தினமும் ஒரு கடிதம் எழுதுல நமஸ்காரம். நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி
இன்பமா மோத்துக்கு பவுடர் கண்ணுக்கு மையி உதட்டுக்கு சாயம்
பல்லு கொஞ்சம் சுண்ணா படிக்கிறதானே? நாளைக்கு ஒரு நல்ல டூத் பிரஷ் வாங்கிட்டு வாங்க. விஜயா சரியா பண்ற, எனக்கு வர்ற ஆசிரத்துக்கு உன் மூஞ்சல தரிய வாரி பூச்சிடுவேன். ஆமா பிறகு என்ன, உனக்கு வீணையா வாசிக்க தெரியும், பானைய உருட்டத்தானே தெரியும். குடும்ப பெண்ணாக்கு ஓகேஜா பேசுற நீ, இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? பாட்டு சொல்லிக்க போறேன். பாட்டா கத்துக்க போற? இதுக்கு நீ உங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதானே. என்ன சொன்ன? எல்லாம் இன்பமயம் உரிமேல் இயற்கையினாலே எழில்வளம். எல்லாம் இன்பமயம் உரிமேல் இயற்கையினாலே எழில்வளம். எல்லாம் இன்பமயம் ಸರಿ ಗದಾರಿ 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 ಗದಾರಿ
இவ என் ஃப்ரெண்ட். நம்ம போதும், அதே போதும். நம்ம கணக்கு புள்ள இருக்காரு. இவர் தான், இவர் சம்சாரம் தான் விஜயா. என்ன கணக்கு புள்ள, ஆசிரம நாடகத்துல குமாரி நடிக்க போகுது, விஜயாவையும் நடிக்க சொல்றீங்களா? எனக்கு அப்பவே தெரியுமே, என்னங்க இது, பொம்பளைங்க நடிக்கிறதாவது. அப்புறம் ஆம்பளைங்க மாத்திரம் நடிச்சா யாரு பாக்குறது? என்ன கம்பெனியா வச்சு நடத்த போகுது, ஆசிரம நிதிக்காக ஒரு நாள் தானே. என்ன நான் சொல்றது என்ன விஜயா, சரிதானா? அவ எதுக்கும் சரிதான்பா, அவளை போய் கேட்டா. நடிக்கட்டும், நம்ம ஆசிரமத்துக்கு நாம் தானே உதவணும். நாடகத்தினுடைய பேரே புதுசா இருக்கு, 50-60.
ஆரம்பிக்கும் தான். ஏகா அத்தா எங்க? உங்க அத்தானா? அது எங்கேயாவது பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கும் வரும். ஏகா அத்தா இப்படி பொதுக்கூட்டத்துக்கு போறாரு, அங்க ஏதாவது கொடுப்பாங்களா? வா கொடுக்காம என்னடா தம்பி, கொண்டுகிட்டு வருவாரு. என்ன நாரு? நாரா? ஆமாடா தம்பி, பிரசங்கம் பண்ணும் போது மாலை போடுவாங்கல்ல, போடும் போதே பாதி உதிர்ந்துடும், அதையும் விடாம எடுத்துக்கிட்டு வருவாரு. என்கிட்ட வரும்போது நாறு மட்டும்தான் வரும். அக்கா அப்போ நானும் பிரசங்கத்துக்கு போட்டுமா? வேண்டாடா தம்பி, உங்க அத்தா கொண்டுகிட்டு வர்ற நாரே போதும். பண உதவி செஞ்சாங்க, அதில் ஏத்த இறக்கிதான்
வரதுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா பெரும்பாயை மெல்லாதீங்க. இந்த பாத்தீங்களா, ஒரே நெல்லும் கல்லும், இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டியிருக்கு? நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டுது. பணத்தாச பிடிச்ச மனுஷன் செய்யற வேலை அம்மா வேலை. அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மத்த தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது. யாரு கேக்குறா? சோறு, பொங்கல், புளியோதரை, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிடுறாங்க. அப்படி வந்துகிட்டே இருந்தா கல்லு மட்டும் இல்ல பாறையே வந்து விழுவும் இனிமேல. ஆமா அம்மா, தாயி ரெண்டு பிச்சை போடுங்க அம்மா. என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட ரெண்டு மூணுன்னு கணக்கா கேக்குறிய? என்னங்க? ஓ, இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு. இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. யாரப்பா நீ? ஐயா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க. சொல்லுதான் ஆச்சா? உடம்பு என்ன தெரியாது, முதல்ல அந்த வேலையை போய் பாரு. நான் பிச்சைக்காரனுங்க சாமி. ஓஹோ, ஏனுங்க இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே? சந்தேகம் என்ன, பிச்சை எடுக்கிறாரே? நம்ம போல ஆளுங்களாலதான். எனது என்ன, கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் கேளு, படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க. வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல. போலன்னா? அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்களுக்கு அங்க வேலை இல்லை, அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. பாதி பேருக்கு வேலை கிடைச்சது, பாதி பேரு அம்மா தாயி. ஐயா, இது ராஜா, ஏதாவது போட்டு அனுப்பு. இங்க என்ன இருக்கு? நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க, சுதந்திரம் அதுதான் இருக்கு. போட்டு அனுப்பிட்டுமா? எதையாவது ரெண்டு போடுங்கம்மா. கேலி 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 கேலியா பண்ற கேலி? எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத. கோபம் வருமாமல்ல கோபம், அரிசி பஞ்சம், வீட்டு பஞ்சம், துணி பஞ்சம், பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இன்னும் பொறுமை பஞ்சம், நேர்மை பஞ்சம், இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது. சுதந்திரம் வந்துருச்சா? சுதந்திரம், நீ சொல்றது சரிதான். ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சம் வராது. சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும். எப்படிங்க உண்டாக்குறது? உழைப்பினால. சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா ஆஹா, இன்னும் 10 வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா? ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகி இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சாக்கும். உனக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா? அப்படியான வா போவோம். எங்க? 1960க்கு. 1960க்கா? அது எப்படிங்க போறது? நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல வா. 1960ல நாட்டின் சுபீட்சத்தை பார், நீர்வளம் நிலவளங்களை பார். அதோ பார். இதுதான் சென்னை மாநகரம், கடற்கரையை பார். என்னங்க அது? என்னங்க உயரமா ஒரு கட்டடம் மாதிரி தெரியுது? அதுதான் மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி. அங்க பாத்தீங்களா? ஐயோ, தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு. எல்லாரும் குடத்துல தூக்கிட்டு போறாங்களே, அது என்ன ஆறுங்க? அதுதான் கூவம் நதி. முன்ன அப்படி இருந்தது, இப்ப அப்படி ஆயிருக்கு. இன்னும் கவனி, இதுதான் மதுரை மாநகரம். ஓட காலத்துல கூட இப்படி ஆத்துல வெள்ளம் கரபரண்டு ஓடுதே. அதுதான் வைகை ஆறு. பெரியாத்து தண்ணிய இதுக்கு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ 60ல. இன்னும் சேலத்தை பாரு. சேலம், என்னங்க ஜனங்கள்லாம் குளிக்கிறாங்களே, இது இது என்ன இருங்க? இதுதான் மணிமுத்தாறு. 60ஓட பெருமைய பாத்தியா? என்னங்க இது? ஒரே பயிரும் பச்சையுமா இருக்கு, ஊரெல்லாம் ஒரே செழிப்பா இருக்க. இதுதான் ராமநாதபுரம் ஜில்லா. பாத்தியா 60ஓட மகிமையே? என்னங்க இது இவ்வளவு விசாலமான கடத்தெருவு? இது எந்த ஊருங்க? திருவனந்தபுரம் சாலை. இனிமேல ஊருக்குள்ள போவோம். அறுபதுக்கு வந்துட்டோம். என்ன போட்டு பாரு? 1960. வாடா தம்பி, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு?
எங்கக்கா அப்படியேதான் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன? சாகரத்துக்குள்ளார ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு. செய்யறதானே? செய்யலாக்கா. அரிசி இருக்குது, காகரி கறி எல்லாம் இருக்குது. திங்கிறதுக்கு மனுஷன் இல்லையே. அதனாலதான் அத்தா மூலியமா ரெண்டு மூணு பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு. என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல எங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கண்ணே. என்ன இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா, குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போறார? பைத்தியம் ஒண்ணும் இல்ல. முன்ன தன் தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. அட என்னங்க வேடிக்கை? ஏனுங்க பிள்ளையார் கோயில்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களே. பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதியார் சொன்னாரே, அது இதுதான். பிள்ளையார் கோவில் ஆரம்ப பள்ளியா மாறி போச்சு. அப்ப பிள்ளையாரு இருக்காரே, வா கடத்தலுக்கு போவோம். என்னங்க இது, முதலாளி இல்லாம வியாபாரம் நடக்குது? முதலாளி எதுக்கு? சாமான்களுக்கு விலை எழுதி போட்டிருக்கு. அவசியமானவங்க சாமான எடுத்துட்டு பணத்தை பெட்டில போட்டு போறாங்க. அதெல்லாம் அது ஆளுங்கன்னா வரிசையா நிக்கிறாங்களே. ஊர்ல சீனி தீர்ந்து போச்சு, அதிகமா வச்சிருக்கப்பட்டவங்க கொடுத்தா தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்காக அதிகமா வச்சிருந்தவங்க எல்லாம் குடுக்கறதுக்கு கீவு நிக்கிறாங்க. என்னங்க நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வந்தமே, ஒரு போலீஸ்காரங்களை கூட காணாம. காணமா? பாரு ஐயா, 125 ஐயா, 127. நீங்கள் இருவரும் ஆறாவது டிவிஷனுக்கு சென்று இன்றைய தின சுகாதார விஷயங்களை கவனித்து விட்டு வரங்க. அப்படி ஆகட்டும். என்னங்க இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர்கிட்ட இவ்வளவு கவ்யமா பேசுறாரு? 60 இல்ல. வா. வணக்கம் தம்பி. வீட்டுல எல்லாரும் சேமமா? எல்லாரும் சொல்லிக்கண்ணே. ஜேபத்துல கேக்கலையே நீங்க? என்ன 5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் ஏடிஎம் கார்டு, சில்லற, சம்சாரம் எழுதின கடிதாசி, பேனாவில இங்கி. இப்ப ரொம்ப கச்சிதான் ஆயிட்டேன்னு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டு போறாமா? வாங்க மதினி. பாத்தீங்களா அண்ணே? தம்பி அண்ணே, முன்ன பெரிய வீட்டுல இருந்தியே, அத வீடு இல்லாத என்னுடைய சிநேகர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப தேவையானதை வச்சுக்கிட்டேன். தம்பி மதினி, சம்சாரம் எங்கப்பா? அம்மா வீட்டுக்கு போயிருக்கு, அநேகமா இன்னைக்கு வந்துரு. தெரியுமா அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்போ நம்ம ஓட்டு.
காரணமா யோசிச்சு கொடுத்துட்டா போ. பேரன்பு மிக்க பெரியோர்களே வணக்கம். நடத்தப்பட்ட நாடகம் நமது மாணவர் விடுதியின் முன்னேற்றத்திற்காக. நாடகத்தாலும் நாட்டுக்கு தேவையான பிரச்சாரத்தை செய்ய முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்று உங்கள் ஆதரவால் வெற்றி பெற்று விட்டது. ஆசிரம வளர்ச்சிக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், நமது பிள்ளைகள் உண்டியல் பெட்டியோடு வருவார்கள், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சிவாஜியை கூட மடக்கியது யார்? உட்கார். தமிழ்நாட்டு வீர மன்னர்களில் மூவரை சொல்லு. சேரன் செங்குட்டுவன், கரிகால் பெருவளத்தான், ஆரிய படைகிடந்த நெடுஞ்செழியன். வெள்ளையர் ஆதிக்கத்தை முதல் முதல் எதிர்த்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். பலே. தெய்வம் தொழாள் குழுன தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அர்த்தம்? கணவனை தெய்வமனை எண்ணி இருப்பவள் மழை பெய்ய சொன்னால் உடனே பெய்யும். பெய்யாது. தெய்வத்தை கூட தொழாமல் கணவனை தொழுகிற மனைவி தேவையான போது பெய்கிற மழையை போன்றவள். என்ன அழகிரி சேர அக்கிரமத்தை பத்தீங்களா? அழகிரி நல்ல பிள்ளையாச்சே. நீங்க எல்லாம் போங்க, நான் கேக்குறேன். ஏண்டா இப்படி படிக்காம அக்கிரமம் பண்ற? படிச்சேனே. என்ன படிச்ச சொல்லட்டுமா? சொல்லு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதா, அம்மாவும் அப்பாவும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தெய்வங்கள். அம்மா நீ, அப்பா யாரு? அம்மா என் எனக்கு யாருமா அப்பா? நானேதா. அப்படியா? ஏன்பா காதல் கடிதம் பாட்டு மாதிரி எழுதி இருக்கே. சரி சரி கொடு, நான் வர்றேன். கண்மணி வைகைக்கு நீ வேலைக்கு வந்த நாளில் இருந்து என் மனம் என்கிட்ட இல்லை. இனி என்னத்த சொல்ல, தெரிஞ்சுக்கோ அவ்வளவுதான். இப்படிக்கு அத்தை Thank you.
விஜயா ஒரு பாட்டு மறந்துடுச்சான், அத சொல்லி கொடுக்கலாம்னு வந்தேன். முடிஞ்சதா? ஆ முடிஞ்ச மாதிரி தான் பார்த்தீங்களா. விஜயா என்னாத எண்ணம் எல்லாம். விஜயா விஜயா டம்ளருக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்க? நல்லா இருக்கு, நீ பாட்டு சொல்லிக்கிறது. பாட்டு காய்ச்ச டம்ளருக்குள்ளதான் போட்டு வைக்கிறதா? இந்த எடுத்து போய் பத்திரம் வச்சுக்கோ. என்னாத எண்ணம் எல்லாம் எண்ணி ஏங்கி தவிக்கிறேன் கண்ணே. கடலை போல நிம்மதி என்று தவிக்கிறது என் உள்ளம். உன் பொன்னான பேச்சுக்களால் கண்ணாடி கண்ணத்தால் என்னை கட்டுண்ட நாகமாக்கி விட்டாய். விஜயா நான் கானலோலன், நீ ஞானசுந்தரி. கானமும் ஞானமும் கலந்து விட்டால் அலட்சியமா சொல்றீங்க. மனசுல இருக்கிற ஆசை எனக்கு இல்ல தெரியும். ஓடி போகாம குறுக்க நிக்க வாப்பன. குமாரி குமாரி வெட்கமா? பெரிய பெண்ணாகி விட்டாய். உட்கார் குமாரி. அட இந்த பெண்களே இப்படித்தான், அணில் மாதிரி விளையாடி கொண்டிருப்பவர்கள் ஆடு மாதிரி அடங்கி விடுகிறார்கள். ஆண்கள் எப்போதுமே புலிகளா இருக்கிறார். என்ன பேச்சு? ஓஹோ, இந்த மாலை யாருக்கா குமாரி? பூஜைக்கா? இந்த புலிக்கா? குமாரி இந்த மாலை உன் கையில் இருப்பது எப்படி இருக்கிற தெரியுமா? வானவில்லை ஒரு நட்சத்திரம் பிடித்து வைத்திருப்பது போல இருக்கிறது. எங்கே நட்சத்திரமே? இந்த சந்திரன் கழுத்து. இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க செப்பு கூடந்தாங்கி இடுப்பசைய இடுப்பசைய. வைய வைக. அட பால வாங்கிட்டே வந்துட்டியா? மச்செல்லாம் எவ்வளவு குப்பை, இத கொஞ்சம் கூட்ட. வைய நீ செய்யற வேலை எனக்கு ஒன்னும் பிடிக்கலவோ. பிடிக்கலையா? இது இத வீட்டுல கொண்ட படிச்சு பாரு. என்ன இது? படிச்சு பாரு, பெரிய விஷயம். பாகவதா ஓ வழியிலேயே போறேன். என்ன ஆகுதோ தெரியல. ஏன் கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா, இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுடலான்னு இருக்கேன். கல்யாணமா? சரியதுமா, முடிச்சிருங்க. அப்போ இன்னைக்கே நாள் பார்த்துட்டுமா? நாள் என்ன, எல்லாருக்கும் சௌரியமா ஏதாவது ஒரு தேதி வச்சா போச்சு. டைகர் அந்த கேலண்டர் பஞ்சாகத்தை கொண்டா. ஏன் சொல்றேன்னா, நல்லதோ கெட்டதோ எதையும் நல்ல வேலையில செய்யணும். கேது நாலாம் இடத்துல இருக்கான், சுக்கரன் அஞ்சாவது இடம்,
சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கான். என்னங்க எதுவும் பக்கத்துல இருக்காரு? நீங்க சும்மா கட்டுற மடத்தாம்பிராணி. இதோ நாள், இந்த மாசம் 14ஆம் தேதி ரொம்ப அருமையான நாள். சரி, வா பாட்டி. எங்க வைக வேலைக்கே வர காணும். வருவா. இவர் யாரு? என் மகன். இவருதான் சாந்தோவா? வாங்க. உன்னை பாக்கணும்னா கூட்டிட்டு வந்த. நீ பேசிக்கிட்டு வா, நான் போறேன். வாங்க உட்காருங்க. உங்க தங்கச்சி சொல்லிருக்கு. சொல்லிருக்கும் சொல்லிருக்கும். அதையே எடுக்கிறீங்க, வச்சிருங்க. சரிதான், எனக்கு வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் வர்றேன். கொஞ்சம் இருப்பா. யாத்தாடி, கொஞ்சம் இருன்னு சொன்ன லட்சணம் ஆயுது. அது யானை, புலி, கரடி, சிங்கம் இதோடு விளையாடி பழக்கம் ஆயிடுச்சு. அது வேறையா? ஜம்மம், என்ன அது? பூச்சி. பூச்சியா? நீ என்னோட சிநேகமா பேசிட்டு போறதுக்கு தானே வந்த? ஆமா, வேற ஒண்ணு இல்லையே. ஜம்மம், இது என்னது? அதே பூச்சி. பூச்சியா? இந்த கழுத செண்டு வாசனைக்குள்ள பூச்செல்லாம் பறந்து வருது. ஆமா, இந்த பூச்சியெல்லாம் போறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பால் செம்புல துண்டு எழுதி போறணும். டப்பா, இது நியாயம் இல்ல. செம்புல துண்டு எழுதி போடுறது நியாயமோ? ஏண்டா டேய், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர பார்த்ததில்ல. குமாரி, பாத்தியாமா இந்த பொண்ணு கல்யாணமா? ஆமாமா. கொஞ்சம் அப்படி வாங்க. அடுத்தா போல குமாரிக்கு ஒரு கல்யாணம் இருக்கும். என்ன குமாரி? ஒண்ணும் இல்ல, இந்த மாசம் 14ஆம் தேதி என்ன எனக்கு கல்யாணம். மாப்பிள அவர்தான். ரொம்ப சந்தோஷம். நீங்க முதல் நாளே கட்டாயம் வந்துடுறேன். என்ன பாகவதரே, குமாரி ஜபமா? இத்தனை நாளா குமாரி எனக்குத்தான்னு நினைச்சிருந்தேன். வந்துட்டானே வரதா? அவளை அடையறதுக்கு நீதான் ஒரு குறுக்கு வழி சொல்லணும். சரிதான், நான் போன வழியிலதான் முதுகு பஞ்சர் ஆகுதே. நீ என்ன வந்து வழி கேக்குறிய? கைகாட்டி மரம் மற்றவங்களுக்கு வழி காட்டுறதோடு இருக்கணும். அதுவும் அதே வழியா நடக்க ஆரம்பிச்சா முடியுமா? கைகாட்டியா? சரி, அப்போ நான் காட்டுற வழிய நீ நடப்பியா? நடக்கிறதாவது ஓடுவேன். அது சரிதான், பெண்களை வகப்படுத்த உனக்கு தெரியாத தந்திரமா எனக்கு தெரிய போகுது. இந்த விஷயத்துலதான் நீ இந்திரனாச்சே. அதுக்கு குமாரி அகல்யாவா இருக்கணுமே. அதுவும் சரிதான், ஆனா நான் ஒரு யோசனை சொல்றேன். கவனி, சொல்லு வரதா. அப்போ சந்திரனை பிரிச்சிட்டு உன்னை சேர்க்கணும். குமாரிக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போது உன் முகத்துல கவலைய வரவழைச்சுக்க. அவசரப்படாத, பூராவீங்களு பாட்டோட அழு, கண்ணீரை மாத்திரம் துடைக்காத. குமாரி காரணம் கேப்பா, அழுகையோடவே உன் ஆசைய சொல்லிடுறேன். ஏண்டா, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் அப்படி கேக்குற? அது எவ்வளவு பெரிய இடம், அவகிட்ட இப்படி பேசினா
எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டுட மாட்டாங்களா? செத்துப்போ. ஒருவேளை நீ அழுகிறத பார்த்து குமாரிக்கு மன இறங்கி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளிய. குமாரி, பாகவதர் உனக்கு புது பாட்டு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பாகவதருக்கு உனக்கும் சொல்லிக் கொடுக்க ஆசைதான். நீ தான் நாலு நாளா வரவில்லை. ஆஹா, நல்ல சாகித்யம். எங்கே இன்னொரு முறை பாடு, நான் ஆடுகிறேன். அதோ வாத்தியாரும் வந்து விட்டார். வா. சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளிய. பிள்ளை கண்ணி அமுதே கண்ணம்மா, பேசும் பொத்தி தீரமே. பிள்ளை கண்ணி அமுதே கண்ணுமா, பேசும் பொத்தி தீரமே. அள்ளி அணைத்திடம் வேற முன்னே, அள்ளி அணைத்திடம் வேற முன்னே, ஆடி வரும் தேனே சின்னஞ்செழிய கண்ணம்மா, சின்னஞ்செழி கேளிய. கோடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி, கோடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி. ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய், ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய், ஆவி தழுவதடி உச்சி தன்னை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, உச்சி தன்னை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி. கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்வதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தா என் நெஞ்சில் புதிரும் போத்துவடி, உன் கண்ணில் நீர் வழிந்தா என் நெஞ்சில் புதிரும் போத்துவடி. என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா, என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதம். கூப்பிட்டு அந்த வார்த்தை களங்கப்படுத்தாது. நான் வஞ்சடு கேடுகிட்ட துரோகி, உண்டு வீட்டுக்கு கண்டகம் செய்யும் ஊதார். என்ன நடந்தது சொல்லுங்கள். சொல்ல முடியாமல் தானே தாளம் போடுறேன் குமாரி. ஏ பாகவதா, படுமோசக்காரா, இந்த பரந்த உலகிலே பாவினி ஒருவன் இருக்க வேண்டுமா? பாழா போறவனை
என்ன விஜயா இது? எனக்கு மாத்திரம் என்ன, மனோசாஸ்திரமா தெரியும். தானும் உன்னாட்டம்தான். எதையும் மறைக்க வேண்டாம், தாராளமா சொல்லலாம். தாராளமா சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. தகாத செயல், அடாத நினைவு, என் குற்றத்துக்கு ஒரு நரகலோகம் போதாது. அப்படி என்ன குற்றம் செய்து விட்டீர்கள்? அழாமல் சொல்லுங்கள். பார்க்க போனால் அது என் குற்றம் கூட இல்லை, உன் குற்றம்தான் குமாரி. என்ன? இல்லை இல்லை, உன் குற்றம் இல்லை, அந்த பாழும் பிரம்மணன் குற்றம். படைக்க தெரியாதவன் தேன் கூட்டையும் படைத்து அதன் கீழே ஒரு முடவனையும் படைத்தான். பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், அவன் தான் குற்றவாளி. ஐயோ, புரியும்படி சொல்லுங்கள். எனக்கே புரியவில்லை என்ன சொல்லுகிறேன் என்று. குமாரி, சரியோ தவறோ, சாய்ந்து விட்டேன் உன் பேரழகில். என் நெஞ்சில் செதில் செதிலாக பிளக்கும் உன் பஞ்சநிகர் மேனி, அவள செவ்வாய், பனி பார்வை, பலாச்சுளை பேச்சு, பாகவதா, அதிலே தாண்டா பறி கொடுத்து விட்டாய் உன் உள்ளத்தை. படுபாவி. வாத்தியாரே, இது என்ன பிதற்றல்? இந்த எண்ணத்தையே மறந்து விடுங்கள். மறக்கத்தான் முயற்சித்தேன். உன்னை மறப்பதற்காக இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்தேன். மலைகள், மாநதிகள், மானின் தேன் சிட்டு, மயில், குயில், எதுவும் உன் முன்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. வாத்தியாரே, உங்களை தவிர வேறு யாரா இருந்தாலும் இதில் ஒரு எழுத்தை கூட அனுமதித்திருக்க மாட்டேன். அப்படியானால் மனமிறங்கி விட்டாயா? இறங்கித்தான் உங்களை மன்னித்து விடுகிறேன், திருந்திக் கொள்ளுங்கள். சித்திக்கும் திருவாசக தேன்மொழி ஆணை, தொட்டால் சுவையூறும் கற்பூர பெட்டகமே, கேட்டில் எழுத ஒன்னா இலக்கியமே, நீ இல்லாமல் நான் வாடவா? முடியாது குமாரி, முடியாது. நீ மறுத்தால் மரணம், மனம்தான் மகிழ்ச்சி. குமாரி, நீதான் என் உயிர். அழகான வர்ணனை, அற்புதமான தமிழ், ஆனந்தமான வார்த்தைகள், அயோக்கிய பயிலே. பாட்டு பயிற்சியா நடத்துகிறாய்? ஐயோ, பாட்டை வந்து இது வச்சன நடையா சொல்றேன். வேற ஒண்ணு வச்சனத்துல என்னடா வர்ணனை, வேறத பாபம். ஐயோ, இது லௌகீகமே இல்லை, தெய்வீகம். பார்வதியை பார்த்து பரமசிவன் பாகவதன் ரூபத்திலே பாடுகிறான். பேச்சு வேறு மாத்துகிறாயா? மறுத்தால் மரணம், விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். மனிதன் பைத்தியக்காரனாக மாறுவதை பொறுத்துக் கொள்ளலாம், ஆனால் பகல் வேஷம் போட்டு குலப்பெண்களை குடிகெடுக்கும் இவனை போன்ற உளுத்தர்களை கொன்றே தீர்த்து விட வேண்டும். ஐயோ ஐயோ, அடிக்க வேண்டாம். அடிக்க கூடாதா? ஏன்? என்ன இருந்தாலும் அவர் எனக்கு குரு. குரு? குடும்பம் நடத்த வல்லவா கூப்பிடுகிறார்? அது அவருடைய மனச்சபலம். அதை மட்டும் கட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கிறதாத்தான், அதோடு முறையும் இருக்கிறது. முறை? நீ ஒரு முட்டாள். அயோக்கியா. நில்லுங்கள் குமாரி. நான் சொல்கிறேன், அவரை அடிக்க கூடாது. ஏன் அடிக்க கூடாது? எதற்காக அடிப்பது? எதுக்காகவா? சற்று முன்னே என்ன சொன்னான் இந்த பயல்? என்ன சொன்னார்? மானினம், தேன் சிட்டு, மயில், குயில், நீதான் என் உயிர் என்று வர்ணித்தானே உன்னை பார்த்து. இது ஒரு பெரிய குற்றமா? குற்றம் இல்லையா? கல்யாணமாகாத ஒரு பெண்ணிடத்துல இப்படி? இருங்கள், என்னை பார்த்து நீங்களும் இப்படித்தானே வர்ணித்தீர்கள். அது மாத்திரம்? நான் சொல்லுவேன், நான் யார், இவன் யார்? இருவருமே மனிதர்கள் தான். குமாரி பொறுங்கள். ஒரு பெண்ணிடத்திலே அபிப்பிராயம் கேட்க யாருக்கும் உரிமை இருக்கிறது. இஷ்டப்படுவதும் படாததும் பெண்ணை பொறுத்தது. அப்படியானால் இஷ்டப்பட்டு விட்டா என்று சொல். என் நினைப்பை எங்கேயோ துரத்துகிறீர்கள், நிதானித்து பேசுங்கள். நிதானிக்கத்தான் தவறிவிட்டேன். லண்டனிலே நான், இங்கே நீ, வாத்தியாராக பாகவதன், வில்கணன் கதையே இங்கு நடக்கிறது. போதும், வாயை மூடுங்கள். யாரிடம் பேசுகிறீர்கள் தெரியுமா? பாகவதனுடைய பத்தினியோடு. பாக்கி வந்தவர் பேச வேண்டாம். பேசினால் நம் உறவு அற்றுப்போகும். அப்போ நான் நினைப்பது சரிதான். என்ன நினைக்கிறீர்கள்? நீ இவனே கலவு செய்து கொள்வா என்று நினைக்கிறேன். ஆமா. முடிவு கட்டி விட்டாயா? நான் முடிவு கட்டவில்லை, அந்த முடிவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டீர்கள். எந்த முடிவு? நான் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் இவர்தான் என் கணவர். தமிழப்பார் என்ற வாகார்ந்த
அகிரி, நான் கொஞ்சம் படிக்க போவேன், அதனால கொஞ்சம் பேசாம இரு. நீங்க மட்டும் படிச்சிட்டு இருந்தா நான் என்ன பேர் தான்? நீயா? என் தலையில தீய வை. என்ன ஆறுபது சினம்? அதாவது சினத்துக்குத்தான் ஆறும் தன்மை உண்டு. ஐயா என்னடா எல்லாம் ஐயோ
உனக்கு சொத்து சுகம் ஒண்ணும் இல்ல இல்லையா? அது ஒரு நிலையான விஷயமா? பணம் காசு ரொக்கமும் கிடையாது இல்லையா? பணம் அது ஆள்கொல்லியாச்சே. ஆசையை தூண்டும் அழகால விஷம் அல்லவா? அப்போ மொத்தம் நீ ஒரு ஏழை. மொத்தம் என்ன சில்லறையிலும் அப்படித்தான். ஏன் சொல்றேன்னா, என் மகளை ஒரு ஏழைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க எனக்கு உத்தேசம் இல்லை. பணக்காரன் தான் குமாரிக்கு பர்த்தாவா வரணும். அப்படின்னா? பயப்படாதே, அதுக்காக உன்னை பணக்காரனாக்க போறேன். எப்படிங்க? எப்படி எப்படி எப்படி? என் ஆஸ்தி பூராவுக்கும் நீயே அதிபதி. உயில் எழுதுறேன். நானா? நானா? ஆண்டவன் செயல், ஆண்டவன் செயல், ஆண்டவன். பயப்படாத, இல்ல அது பொம்மை புரி நிஜம் மாதிரி இருக்கு. சரி சரிதான் வா. சோழ பகுதிகளும் வனமாளிகை கட்டிடமும் எழுதிட்டீங்களா? வந்துட்டு வந்துட்டேன். என்னையா சுத்த பிரகஸ்பதியா இருக்கிறியே, சொல்றத எழுத இவ்வளவு நேரமா? எழுதும். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் சொத்துக்களில் குமாரியின் உத்தரவில்லாமல் எந்த விதமான தனிப்பட்ட உரிமையும் பாவதற்கு இல்லை. தப்பா, நல்ல மனுஷன், பரோபகாரி, உனக்காகத்தானே விஜயாவை கல்யாணம் பண்ணிருக்கான். அடே, அதுக்காக இல்லப்பா. குமாரி இஷ்டம் இல்லாம சொத்தில் நான் ஒண்ணு செஞ்சுக்க முடியாமல் பண்ணிட்டேன் பாரு. அதுக்கு என்னப்பா, குமாரிக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா சொத்தை வாரிசு அடையுது. ஆனா விலாசம் அடிச்சுக்கிட்டு நிக்குது, நீ இப்படி பயப்படுறீங்க. ஆனா விலாசமா? அதான்ப்பா அதிர்ஷ்டம். நான் சொல்றத கேளு. ஆனா விலாசம் தான் அப்பா உலகில் பெரியது, அதற்கிணையானது வேற ஏதப்பா. ஆனா விலாசம் தான் அப்பா உலகில் பெரியது. மூணா பசங்களையும் நானா விதங்களிலும், மூணா பசங்களையும் நானா விதங்களிலும் முன்னேற செய்கிறதும் முதலாளி ஆக்கிறதும் ஆனா விலாசம் தான் அப்பா. கச்சேரி பண்ணுகிற கலிகால பாகவத, கச்சேரி பண்ணுகிற கலிகால பாகவத, சிலைகளும் பெண்மணிகள் மேகம் பிடிக்கிறதும் ஆனா விலாசம் தான் அப்பா. பக்தி விதம் காணாத பாகவதன் பணத்தை எல்லாம், பக்தி விதம் காணாத பாகவதன் பணத்தை எல்லாம் அத்தர்சந்தி வியாபாரி அவகமித்து வாழ்கிறதும் ஆனா விலாசம் தான் அப்பா. தானா டூனா தெரியா ரவுடி பசங்கள் எல்லாம், தானா டூனா தெரியா ரவுடி பசங்கள் எல்லாம் மேனாட்டுக்காரம் போல வெளிச்சம் போட்டு தெரிகிறதும் ஆனா விலாசம் தான் அப்பா. சொந்த முயற்சி இல்லான் தொழில் செய்ய பயிற்சி இல்லான், சொந்த முயற்சி இல்லான் தொழில் செய்ய பயிற்சி இல்லான், சந்தர்ப்ப வசதியினால் தனவந்த நாகிறதும் ஆனா விலாசம் தான் அப்பா உலகில் பெரியது. அதற்கிணையானது வேற ஏதப்பா ஆனா விலாசம் தான் அப்பா உலகில் பெரியது. ஆனா விலாசமா? டேய் வரதா, இதெல்லாம் என் புத்திசாலி. வாங்கம்மா வாங்க. சொன்ன பிரகாரம் வந்துட்டேன் பாத்தியா. அம்மா பாத்தீங்களாம்மா முகூர்த்த புடவையா? பாகவதர்
இது இவர்தான் சின்னம்மா புருஷன். என்ன பாகவதரா வந்தாரு, பட்டம் கட்டிக்கே போறாரு. ஏய் பாகவதர், ஏன் என்ன திகைப்பு? இல்ல சந்திரன், தேவி செய்து அதை பத்தி பேச வேண்டாம். நாளைக்கு கல்யாணம் எனக்கும் இவருக்கும் தான். இல்லை குமாரி, கொஞ்சம் யோசித்து செய்யலாமே. ஏன் என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. அப்பா எங்க? யாரப்பா? எங்க அப்பாவா? ஏமா அப்பா இருக்காரு இருக்காரு. ஏமா பிரிய, எங்கம்மா அப்பா? குமாரி குமாரி, இவள் இங்க எங்க வந்தாள்? இந்த பிள்ளைவாய் பிசாசிக்கு இங்க என்ன வேலை? இவள் குடும்பம் கெடுப்பவளாச்சே. யார் குடும்பம் கெடுப்பவள்? நீதாண்டி நீலி. குடும்பம் கெடுப்பதே தொழிலாக கொண்டவன் நீ. உன்னுடைய கொடிய கண்களுக்கு இரண்டாவது இறை. குமாரி குமாரி, இவளை யாருன்னு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், வாழ முடியாதவள், வஞ்சிக்கப்பட்டவள், சூது தெரியாதவள், சுருண்டு போனவள். இல்லை, சூன்யங்கற்ற சூழ்ச்சிக்காரி, வாயாடி, பிறர் வாழ சகிக்காதவள், விபச்சாரி. இருக்கையா, எங்க அப்பா இருந்த எங்க அம்மா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? ஓஹோ, விபச்சாரி மகனுக்கு அப்பா வேறையா? அப்பா எனக்கு அப்பா இல்லையாமா? இருக்கிறாளடா, ஒரு கிராதகன் இருக்கிறானா? மானங்கட்ட வழி, மரியாதையாக வழியே போ. சும்மா இருங்கள். ஐயோ என்ன அநியாயம், நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை. குமாரி, உனக்கு ஒண்ணு தெரியாது, இப்போ ராட்சசி, ஓடி வெளிய. அவளுக்கு ஆறுதலா இருந்தது இந்த ஒரே ஒரு குழந்தை, அதையும் இப்படி செய்து விட்டான். ஆமா, ராதையனுடைய வாழ்க்கை அது ரொம்ப பரிதாபமானது. அவள் ஒரு விதவை, அவளை வாய்ச்சாலம் பேசி ஏமாத்தி இந்த குழந்தை பிறப்பதற்கு. உன் பிணமாவது அந்த பாவி செய்த காரியத்திற்கு பரிகாரம் தேடட்டும். இப்போதே போகிறேன், அவனை போலீசிலே ஒப்படைங்கள். இதனால் குமாரியின் வாழ்வு பாதிக்கும், அதுவும் இன்னைக்குத்தான் கல்யாணமாயிருக்கு.
குமாரிக்கா அவனை மன்னிண்டு. குமாரி அம்மா பள்ளி அறை இழிச்சு பாராட்டுமா? கொஞ்சம் போட்டுக்கப்பா. இது முன் செண்ட் இல்லையா? அது என் செண்டா இருந்தா போடுவானா? இது நைட் குயின். அப்ப சரி போடு. அடுத்த வீட்டு பங்குஜ வள்ளியம்மா இந்த பரிசு உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. கன்னத்தில் முத்தம் மெட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளு தடி. I don't know.
நாடகம் சாந்தி முகூர்த்த அறையிலே மயக்கம்
சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத அந்த டாக்டர் மதிப்புரை, சந்திரனை கண்ட உடனே காதல் மலர்ச்சி. நிறுத்துங்கள், உங்கள் அதிக பிரசங்கம் இங்கு தேவையில்லை. குமாரி, என் கோபத்தை கிளறினால் நீ கூண்டு கிளியாவாய். பெரிநாயின் பற்களை விட கூண்டின் கம்பிகள் எவ்வளவோ மேல். என்ன சாமர்த்தியமாக பேசுகிறாய் குமாரி. தொடக்கூடாதோ குமாரி. நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டது பூஜை செய்வதற்காக அல்ல. உன் கழுத்தில் ஜொலிக்கிறதே தாலி, அது நீ என கெழுதி கொடுத்த அடிமை சாசனம், என் இன்ப கருவி, பள்ளியற பதுமை. இதெல்லாம் படிக்காத பெண்களிடம் அடுக்க வேண்டிய வார்த்தைகள். அதையும் தான் பார்க்கிறேன். ஐயோ, எங்கே ஓடுகிறாய்? இனி தப்ப முடியாது. சிற்பக்கலைக்கு சிறந்த இடம் இந்த மகாபலிபுரம் தான். கலாட்சேத்திரமடா. கலாட்சேத்திரமா? நமக்கு வேண்டியது புண்ணியக்ஷேத்திரம் இல்ல? அப்போ உங்க பாவத்தை தொலைக்க இந்த இடம் சரிபடாது. இருக்க இங்க பாத்தீங்களா ஒரு கலைய? எங்கடா? அத பாருங்களேன். எங்க? இங்க வாங்க. ஒண்ணுமில்லா
விளைய கூடாது. என்னடா பைத்தியம், எவ்வளவு நாளா இந்த வடக்கத்தி வேஷம்? எனக்கு ஒன்னும் பைத்தியம் கீத்தியம் பிடிக்கல. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு அம்மா உத்தரவு. அடி வாங்க போறேன். சாதாரணமா இருந்தா அடிப்பீங்கன்னு தானே இந்த சிப்பாயி வேஷம் போட்டிருக்கிறேன். பாதரச்சலோ, யாருகிட்ட பேசுற தெரியுமா? ஆஹா, நல்லா தெரியும். நடுவிலே சீமானாகி இப்ப நடுத்துதுவிலே நிக்கிறவர்கிட்ட பேசுறேன். ஏய், என்ன சொன்னேன்? கழுத. கழுத கத்தியா வச்சிருக்கோம். கபரா, கோவிச்சுக்காதே. என்ன விஷயம்? இழிச்சு இழிச்சு இவரை ஒண்ணு ஏமாத்த முடியாது. பாகவதற்கு இனிமே இங்க வேலை கிடையாது. பணம் கணம் வீடு வாசல் சொத்து எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாச்சு. குமாரி அம்மாவை மறந்துட்டு கையில ஒரு குவளை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போக வேண்டியதுதான். என்ன பாவதா, பைசா நகரத்து சாஞ்ச கோபுரம் மாதிரி நிக்கிற? பரதா, ராதா போகிறாள் பார், புதுமை புலையாத தாஜ்மஹால் மாதிரி. ஆஹா, ஆசிரம வாசம்தான், இருந்தாலும் அவள் அழகு குறையவில்லை பார். சே, மாயமூடு, உங்க செக்கு செல்லல. என்ன என்ன? அம்மா உத்தரவு, ஐயா அக்கவுண்ட் க்ளோஸ். க்ளோஸா? அப்போ அவள் சொன்னதெல்லாம் சரிதான். பரதா, குமாரி சொத்துக்களை எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க சூழ்ச்சி நடத்தாளா? நடுவீதியில சத்தம் போட்டு பேசாது, அங்க போய் பேசிக்கலாம் வா. ராதே, நான் கொஞ்சம் சந்தர்ப்பம் பார்த்துட்டு வரேன். நான் நினைச்சது சரியாகி விட்டது. என்ன? பாகவதனும் வரதனும் பாதி பணத்தை கரைத்து விட்டார்கள். கரும்புக்கு எறும்புகளை காவல் வச்சா இப்படித்தான். அதனாலேதான் குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் நம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க முடிவு செய்து விட்டார். அவளால் முடியுமோ? அவள் இஷ்டப்படி எதுவும் செய்யலாம். அப்படியா? ஆஹா, அப்படியானால் நம் திருவள்ளுவர் ஆசிரமம் தீந்தமிழ் சோலையாக மாறிவிடும். குமாரி வாழ்க. அவளை வாடவிடக் கூடாது, இல்லையே நாம் வாட முடியாது. கருடனின் நிழலில் கருணாகம் வாட முடியுமா? அதாவதா, ஆபத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். நம்மளை சுற்றி போலீஸ், பொதுமக்கள், சர்க்கார், சட்டம், தூக்கு மேடை இவையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை வேண்டும் பாகவதா. சாகசக்காரி விஜயா இருக்க, சாமர்த்தியசாலி நீ இருக்க, ஜாக்கிரதை எதற்காக? வரதா, இந்த சதிவேலையின் வெற்றி தோல்வியை பொறுத்திருக்கிறது நமது தலைவிதி. விஜயா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் என்ன சொல்வது? குமாரி, அவள் மாளிகையிலே எனக்கு மஞ்சம் இருக்க வேண்டும். அந்த மஞ்சத்தில் இந்த மன்மதன் இருக்க வேண்டும். விஜயா, நமது எதிர்கால கனவுகள் எல்லாம் நீயும் வரதனும் குமாரியை ஏமாற்றுவதில் தான் இருக்கிறது. சரி, நான் ஆசிரமத்துக்கு போய். இன்னும் யார கொல்ல வந்திருக்க? என் கண்ணு அழகிரி உயிரை குடிச்சவன, நிக்காதே, போய்விடு. ஆத்திரத்தில் அறிவிழந்து ஏதேதோ செய்து விட்டேன். அழகிரின் சாவை கேட்டு நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? கண்ணே அழகிரி. அழகிரியை பத்தி பேசாதே, அவனை பத்தி பேச உனக்கு யோகிதே இல்லை. கண்ணே அழகிரி, உன் அம்மா கோபத்தை பாருடா. நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உன் மானம் பறிபோயிருக்கும். உன் அசுத்த கைகளால் அவனை தொடாத. அவசரப்படாத ராதா. ராதா, நீ எனக்கு மனைவியாக இருந்ததை மறந்து விடாதே. மனைவி? கர்ப்பவதியாக இருந்தே என்னை கைவிட்டு சென்றாயே. அப்போது இதைத்தான் ஆயிரம் முறை சொல்லி உன்னிடம் அழுதேன். கேட்டாயா? கேடு கட்டவரே. நீ என்ன வேண்டுமானாலும் சொல். ஆனால் கனவிலும் நினைவிலும் என் கண்களில் ஊசலாடும் உன் கட்டுக்குலையாத உடலை ஒரு முறை மட்டும் தொடுவதற்கு உத்தரவு கொடு. பாகவதா, பைத்தியக்காரா, உன் காலடியில் கிடந்த ராதை இறந்து விட்டாள். இவள் புது ராதை, உன்னை பழிவாங்கும் ராதை. கடந்ததை எல்லாம் மறந்து என்ன மன்னித்து விடுறாதா? மன்னிப்பு? புத்தி கேட்டவனே, போய் குமாரியிடம் கேள். குமாரி, அவள் உன் கால் தூசி. விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த போகிறேன். அட பாவி, குமாரி குழந்தை பெண்ணாச்சே, அவள் வாழ்வையும் குட்டிச்சவராக்கி விடாதே.
உனக்காக உன் சந்தோஷத்திற்காக உலகத்தையே குட்டிச்சுவராக்குவதற்கு நான் தயார். ராதா வெறி முடிச்சவனே, சமுதாயத்தை சபக்குழியிலே தள்ளாதே, விபச்சாரத்தை சாகுபடி செய்யாதடா சந்தானம். சிட்டாண்ட பையா யோக்யா, ஐயோ எங்க போறீ? ஐயோ பாவி பாவி, ஐயோ ஐயோ. தெரியுமா என்ன குமாரி, தன் சொத்துக்களை எல்லாம் ராதே எனக்கு குமாரிய பார்க்க வேணுமே. இப்பவே போய் அழைச்சிட்டு வரேன்.
கார் ஓட்டுவேன். குமாரி, அவளும் கால் தூசி. விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த வாழேந்தி அகங்காரம் என்னும் வாகனமேறி காதலித்தவனை தவிக்க விட்டு கணவனையும் அலட்சியம் செய்து கன்னிவாழ்வு நடத்தும் தேவி திருக்குமாரி வருக வருக. உமது வருகையின் நோக்கம் உமக்கே புரியாது. இதோ புரிய வைக்கிறேன். உனக்கு இங்கு உதவி செய்ய யாரும் வர முடியாது. தேவிக்கு சொந்தமாக உள்ள திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் பாகவதர் பேருக்கு மாற்றியுள்ள இந்த பத்திரத்தில் தேவியின் திருக்கரத்தால் கையெழுத்திட வேண்டும். உளராதீர்கள். உங்களால் சுலபமாக செய்து முடிக்கக்கூடியது என் கொலை ஒன்றுதான். தேவில் நடத்திவிடுங்கள். நல்ல மரணத்தை அளிக்க நாங்கள் என்ன அவ்வளவு முட்டாளுகளா? எங்கள் உத்தரவு பெறாமல் ஏமான் உன்னை நெருங்க கூட முடியாது. எல்லை இல்லாத கஷ்டப்படுவாய், அகோர தண்டனை அனுபவிப்பாய், அணுவணுவாக சாவாய். உன் எலும்புகளை எடுத்து உண்டுகளிலேயே காட்டுவோம். போ அந்த பக்கம். மாம்பழக்கண்ணம் மரகதமேனி என்றெல்லாம் அந்த மடையன் சந்திரன் வர்ணித்திருப்பானே, அந்த சரீரத்தை சதசதையாக கிழிப்போம். சித்திரவதை செய்வோம். ஒரு பெண்ணை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறீர்களே, இது கோழைத்தனம் இல்ல? கிளிய கூண்டில் அடைக்கிறார்கள் ரசிப்பதற்காக, புலிய கூண்டிலே போடுகிறார்கள் சர்க்கஸ் காட்டி சம்பாத்தியம் செய்வதற்காக. அவர்களெல்லாம் கோழைகளா? வைத்தியக்காரி போடுகையத்தை முடியாது. முடியாது. இரக்கம் தயவு சாட்சியம் ஒரு பெண்ணிடம் காட்ட வேண்டிய பரிதாபம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா? இரக்கப்படுகிறவன் ஏமாளி, பரிதாபப்படுகிறவன் படிக்க முட்டாள். இது எங்கள் சித்தாந்தம். நியாயம் கேட்க உங்களிடம் வந்தேனே. நரியிடம் ஆடு வந்ததை போல. என்னுடைய நியாயம்? நீ செய்ததெல்லாம் மட்டும் பெரிய நியாயமா? நீலி மரியாதையாக பேசு. மரியாதை யார் யாருக்கு காட்டுவது? நீர் பாட்டு வாத்தியாராக வரும்போது இருந்த பவிஷனுக்கு தெரியும். குப்பை மேட்டில் கிடந்ததை கோபுரத்தில் ஏற்றி வைத்தது. பேசாதே, போடுகை ஏற்றி. ஐயோ, இந்த
எங்கயா குமாரி? இப்பதான் விஜய் அம்மாளோட கார்ல போறாங்க. எங்க போறாங்க? எங்க ஆசிரமத்துக்கு தான். அப்படியா? சரி சரி வாடா போலாம். Thank you.
கண்டாலி எங்க எண்ணத்துல மண்ணை போட்டுட்டியே உன்னே என்னப்பா கொண்டாந்துட்டேன் என்னது பாரு